ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله مولانا العظيم பேரன்பும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வின் பேரருள் நம்மீது கொட்டி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான மாதத்தில் அண்ணலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்களாகிய சஹாபாக்களினுடைய வாழ்வை பற்றி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் நாம் அனைவரும் ஒரு கலந்துரையாடி நம்முடைய உள்ளத்திற்கு ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தவர்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒருவர் இருந்தார். அவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து வரும்போது தன்னுடைய கையிலேயே ஒரு குழந்தையையும் அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார். அவ்வாறு அழைத்துக் கொண்டு வந்த குழந்தையை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார். அந்த குழந்தைக்கு அப்போது வயது 10. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழந்தை பார்க்கின்றது. 10 வயதிற்கு முன்னால் இருந்தே நபியுடன் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. ஆனால் அந்த 10வது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குழந்தை பார்க்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய நாட்டின் குழந்தையாக, இஸ்லாமிய வாழ்வியலின் குழந்தையாக அது மாறுகிறது. அந்த குழந்தையினுடைய பெயர் அப்துல்லா. யார் இவர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு மனைவியின் பெயர் ஜைனப் பின் மலூன். உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாக இருந்தவர்கள் தான் ஜைனப் பின் மலூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 3 பேர். ஒருவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான், மற்றொருவருடைய பெயர் அப்துல்லா, இன்னொரு பெண் அவர்களுடைய பெயர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியராக திகழ்ந்தவர்களில் மிகவும் அற்புதமான வரலாறு வாய்க்கப்பெற்றவர்கள். இவர்களுடைய சகோதரர்தான் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆழமான அறிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்ந்திருக்கும் பொழுதே அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை தொகுத்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். இன்றைக்கு நாம் புத்தகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நபிமொழிகளை எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தகமாக தொகுத்து அதற்கு அஸ்வாதிதா என்று ஒரு பெயரும் இட்டு நபிமொழியினுடைய தொகுப்பாகவே வரைந்து சென்றவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய பண்புகளை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அன்பின் நிலையை சொல்லி மாளாது. நபி அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பித்து விட்டால் விசும்பல் இல்லாமல் அவர்களால் உச்சரிக்கவே முடியாது. பெயரை எடுத்தாலே அழுது கொண்டே இருப்பார்கள். நாம் இன்றைக்கு நபியினுடைய பெயரை கேட்டால் சலவாத்து ஓதுவதற்கு கூட நமக்கு மனது வருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லும் பொழுதே அவ்வளவு ஆனந்தமும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற ஏக்கமும் அந்த பெருமகனார்களிடத்திலே இருந்ததென்றால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? பல்வேறு சம்பவங்கள். இவர்களை பற்றி அறிவிப்பவர்களிலே மிகச்சிறந்தவர்கள் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
உரிமை விடப்பட்ட அடிமையாக இருந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளை நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலாக அறிவித்து விடுவார்களானால் அந்த ஹதீஸ் சில்சிலத்து ஜஹபி, தங்க சங்கிலி என்பதாக அதற்கு பெயரிடப்படும். அந்த அளவிற்கு வாய்மை வாய்ந்த ஹதீஸாக அது திகழும். அந்த அளவிற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸுகளை எடுத்து சொல்வதிலே திறன் பெற்றவர்கள் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய சில செய்திகளை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். அப்துல்லா இவர்கள் ஒரு மரத்திற்கு எப்போதும் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு அதை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். பட்டு போக விடாமல் அதை பராமரித்து வந்தார்கள். ஏன் என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்தார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நானும் அந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மரம் பட்டு போகாமல் நான் பாதுகாத்து வருகின்றேன் என்பதாக சொன்னார். அதுபோன்று ஒரு தடவை மக்காவிற்கு பயணம் புறப்படுகின்றார். தன்னுடைய ஒட்டகத்தினுடைய தலையை பிடித்துக் கொண்டு சொல்கின்றார்கள், காலடி காலடியின் மீது படும், என் ஒட்டகமே நீ கொடுத்து வைத்தவன். என்ன, மதீனாவிலிருந்து மக்காவிற்கு செல்லுகின்ற பாதையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் செல்லும் பொழுது அதனுடைய காலடி எங்கெல்லாம் பட்டதோ அந்த காலடியின் மீது உன்னுடைய காலடி படவிருக்கின்றது, நான் உன் மீதல்லவா உட்கார்ந்திருப்பேன். ஆனால் ஒட்டகத்தினுடைய காலடியின் மீது காலடி படக்கூடிய வாக்கியம் உன்னுடைய கால்களுக்கு கிடைக்கின்றது என்று அங்கலாய்த்தார்களாம். என்ன ஒரு பாசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்திலே அமருகின்றார். அமர்ந்து அந்த இடத்திலே இரண்டு ரக்கா தொழுகின்றார். அந்த இடத்தை நோக்கி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஒட்டகமும் போகின்றது. அப்போ அப்படி நபி அவர்கள் தொழும் பொழுது அதற்கு முன்னால் அந்த ஒட்டகம் அந்த இடத்தை இரண்டு முறை சுற்றி வந்து ஒரு இடத்திலே அமர்ந்தது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் தன்னுடைய ஒட்டகத்தை இரண்டு முறை சுற்றி வர வைத்து பிறகு உட்கார்ந்து தொழுவார்களாம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழ வேண்டும். நபி அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் ஒட்டகத்தில் இருந்து இறங்கி அந்த இடத்திலே நிற்பார். நபி அவர்கள் செல்லும் பொழுது ஒரு இடத்திலே ஒரு கருவேல மரம் இருந்தது, அதனுடைய கிளைகள் கீழே தாழ்ந்திருந்தன. நபி அவர்களுடைய ஒட்டகம் அதை கடந்து செல்லும் பொழுது அந்த கிளை தன்னுடைய தலையில் படாமல் இருப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் தன்னுடைய தலையை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டார். அந்த இடத்திலே உள்ள கிளைகள் அதற்கு பிறகு பட்டு போய்விட்டது, மரம் மட்டும் நிற்கின்றது. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லும் பொழுது அந்த மரத்திற்கு பக்கத்திலே சென்றவுடன் தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டார். ஏன் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் அந்த இடத்திலே தலையை தாழ்த்தினார்கள். அதற்கு பிறகு எந்த பேச்சும் மூச்சும் எனக்கு கிடையாது, எதையும் நான் காரணம் கேட்க மாட்டேன். நபி அவர்களுடைய செயல் ஒரு இடத்தில் இருந்ததென்றால் அதற்கு பிறகு நான் அந்த இடத்திலே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதில் நான் அப்துல்லாவை விட இன்னொருவரை மிஞ்சி பார்த்ததில்லை. ஒரு தடவை ஒரு கனவு பார்க்கின்றார். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கனவு. அந்த கனவு இரண்டு வானவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து அழைத்து செல்லுகின்றார். அழைத்து எங்கே செல்லுகின்றார்கள் அதுதான் பிரச்சனை. நம்மளுக்கும் கனவு வரும். நமக்கு வானவர்கள் கனவுல வந்தா கூட அமெரிக்காவுக்கு கூட்டி போயிட மாட்டாங்களா அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா இந்த உலகத்தினுடைய அபிலாஷைகள் நம்மிடத்தில். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சென்ற வானவர்கள் நரகத்துக்கு கொண்டு போகின்றனர். அந்த நரகத்திலே கிணற்றிலே சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதை போன்று நரகத்தை சுற்றி சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே பக்கத்திலே சென்று, நான் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இதில் நான் செல்வதற்கு விருப்பம் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். கொஞ்சம் தள்ளி நிற்கின்றார். இன்னொரு வானவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படாதீர்கள்,
கண்டது நரகத்தினுடைய கனவு அல்லவா? சில நேரத்துல நம்மளுக்கு பாம்பு குத்துற மாதிரி கனவு, சில நேரங்களில் தீப்பிடித்து எரிவதை போன்ற கனவு வரும் பக்கத்தில். உடனே என்ன செய்வோம்னா முழிச்சிருவோம், டக்குன்னு உதறிட்டு முழிச்சிருவோம். அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க, தூக்கம் போயிடுச்சு. அடுத்த நாள் தன்னுடைய சகோதரி ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை துணையிலே இருந்தவர்கள், அவர்களிடத்திலே தன்னுடைய கனவை பற்றி சொல்லுகின்றார். நான் இவ்வாறு ஒரு கனவு கண்டேன், நபி அவர்களிடத்திலே இந்த கனவினுடைய பலனை நீங்கள் கேட்டு வாருங்கள். நல்ல கனவுகள் நுபுவத்தினுடைய பங்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சஹாபாக்களிடத்திலே நல்ல கனவுகள் வருமானால் நபி அவர்களே அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பங்கு இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை கேட்டுவிட்டு சொன்னார்கள், அப்துல்லா இரவிலே தொழக்கூடியவராக இருந்தால் நல்லது, அவ்வளவுதான். நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்ப வந்து தன்னுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவிலே தொழுவதாக இருந்தால் நல்லது என்பதாக சொன்னார்கள், அவ்வளவுதான். இதை கேட்டதுதான் மாத்திரம், இது இவ்வளவுதான் கேட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட அவர்கள் ஒழுங்காக தூங்கியதே இல்லை. அவர்களை பற்றி வருகிறது. ஒருவர் கேட்கின்றார், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரவை பற்றி எங்களிடத்திலே சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது, கேட்கப்பட்டவர் கேட்டவரிடத்திலே பதில் சொன்னாராம், நீ ஏன்பா அதெல்லாம் பத்தி கேட்கிற, அப்படிலாம் உன்னால இருக்க முடியுமா? இரவில் தூங்குவதற்கு முன்னால் ஒரு பெரும் பானையிலே அவர்கள் தண்ணீரை பிடித்து வைத்துக் கொண்டு தூங்குவார்கள். திடீரென எழுந்திருப்பார்கள், ஒது செய்வார்கள், தொழ ஆரம்பித்து விடுவார்கள். தொழுது முடிந்ததும் குரான் ஓத ஆரம்பிப்பார்கள், குரான் முடித்ததும் தொழ ஆரம்பித்து விடுவார்கள். இப்படியே அவர்களுடைய இரவு சென்று கொண்டே இருக்கும். திடீரென அவர்களுக்கு தூக்கம் வரும், கொஞ்ச நேரம் தூங்குவார்கள், திரும்ப எழுந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவினுடைய பலன் என்று ஒன்றை சொன்னார்கள் அல்லவா, இதை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை நினைத்தால் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நடுங்குகிறது. நாமும் இருக்கின்றோம், ஃபஜ்ருக்கு எழும்புவதே மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. இதில் இரவு தொழுகைகளை பற்றி நமக்கு சொல்லித் தெரிய வேண்டிய தேவையே இல்லை. இது ரமலானுடைய காலம், இந்த காலங்களிலே நாம் இரவு தொழுகைகளை அதிகமாக தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு இரவு தொழுகைகளை விட சிறந்த ஒன்று வேறில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், இரவு நேரங்களிலே தொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற துவா எப்படிப்பட்டதென்றால், இலக்கு தவறாத அம்பை போன்றது. மிகச்சரியாக அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்வார். எனவே நாம் இந்த ரமலானுடைய காலங்களை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல சந்தர்ப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதாவது ஒரு நாள் அவர்கள் இஷாவினுடைய ஜமாஅத்தை தவற விட்டு விட்டார்கள் என்று தெரிய வருமானால், அன்றைய இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பார்களாம், தூங்கவே மாட்டார்கள். தொழுகையினுடைய இடையிலே குர்ஆனுடைய ஆயத்துக்களை கேட்டு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டால் அந்த அழுகையை நிறுத்த முடியாது என்பதாக சொல்லுகின்றார். ஒரு தடவை ஒரு ஆயத்தை ஓத ஆரம்பிக்கின்றார். நீங்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் உள்ளத்தில் மறைத்திருப்பவற்றையும் பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். இது ஆயத்து. இந்த ஆயத்தை ஓதி 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 அழுது கொண்டே இருந்தார்களாம், சொன்னார்களாம், யா அல்லாஹ், அப்படிப்பட்ட கேள்வி வந்து விடுமானால் அதை விட கஷ்டம் வேறு என்ன இருக்கிறது? ஏன்னா உள்ளத்தில் மறைத்திருப்பவற்றை பற்றியும் கேள்விகள் கேட்கப்படும் என்ற அந்த ஆயத் அவர்களை உலுக்கி போட்டு விட்டது. இன்னொரு நேரத்திலே வைலுல்லில் முத்தஃபிஃபீன் என்ற சூராவை ஓத ஆரம்பிக்கிறார். 83வது அத்தியாயம் அது என்ன சொல்லுகிறது? அளவு நிறுவையிலே குறைவு செய்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கின்றது என்பதாக அந்த ஆயத்து சொல்லுகிறது. அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தான். ஆயத்துகளை ஓதினால் அதனுடைய பொருள் தெரிந்தால் நம்மால்
சும்மாவே இருக்க முடியாது. 53 அத்தியாயம் 16 வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிஸ்கிரில்லாஹ், மக்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்கும் பொழுது அவர்களுடைய நடுநடுங்கும் நேரம் வரவில்லையா என்பதாக அந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்றது. அந்த ஆயத்தை கேட்டுவிட்டு இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். இது போன்ற அநேகமான ஆயத்துக்கள் அதில் துபைதுல்லா ரஹமத்துல்லாஹி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்றார். இது ஒரு நல்ல நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பொதுவாக சஹாபாக்களிடத்திலே ஒரு முறை இருந்தது, என்ன செய்வார்கள், நன்கு ஓத தெரிந்தவர்கள் அவர்களை அழைத்து உட்கார வைத்து ஓதுவது குரல் சரியில்லாமல் இருக்கும் அல்லவா, எல்லோருக்கும் நல்ல குரல் வாய்க்காது, கொஞ்சம் குரல் சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து அவர் ஓத ஓத சொல்லி இவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது யாருக்கு இருந்தது தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிராத் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராத்திரி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஓத சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஓத ஆரம்பிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே போல உபை என்பதாகவும் இன்னொரு ரிவாயத்து கூறுகின்றது. ஹரத் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிராத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓத 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லயித்து விட்டார்கள். இரவில் எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை, இரவில் ஒரு பெரும்பகுதி கழிந்து விட்டது, இருட்டி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்த தோழரை நிறுத்த சொல்லிவிட்டு அவரிடத்திலே ஒரு சுப செய்தி சொன்னார். உபையே, அல்லாஹ் உங்களுடைய பெயரை சொல்லி என்னிடத்திலே பாராட்டி சொன்னார், அவ்வளவுதான். அல்லாஹ் என் பேரை சொன்னான், அல்லாஹ் என் பேரை சொன்னானா, அவர் இரவு முழுவதும் ஆனந்த கண்ணீரால் நனைந்து விட்டார். அந்த அளவிற்கு அவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நல்ல கிராத் உள்ளவர்களை ஓத வைத்து கேட்பார்கள் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நல்ல ஓதக்கூடியவர்கள், நம்மிடத்திலே நல்ல ஓதக்கூடியவர்களை முன்னால் வைத்து அவர்களும் குர்ஆனை பார்க்க, அல்லது அவர்கள் ஹாஃபிலாக இருக்கும் பொழுது அவர்கள் ஓத நாமும் குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டிருந்தோம் என்றால் அதில் எந்த அளவிற்கு நமக்கு இன்னும் குர்ஆனுடைய ஆனந்தம் கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த வாழ்க்கையின் பாடங்களில் அடுத்தது குர்ஆனை ஓத சொல்லி நாம் கேட்க வேண்டும். குர்ஆனை, வெறும் குர்ஆனை ஓத சொல்லி கேட்பது மட்டுமல்ல, அந்த குர்ஆனினுடைய அழகிலே மயங்கி அதனுடைய பொருள்களை புரிந்து ஓத ஆரம்பித்து விட்டால் பிறகு அதை விட இன்பம் நமக்கு இந்த மியூசிக்குகள்ல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இப்ப நிறைய பேர் இந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாம், இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாம் நேரம் போகலன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. எவ்வளவோ குர்ஆனினுடைய சூராக்களை மனனம் செய்யலாம், குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தை பிடித்துக் கொண்டு விட்ட நோயை மிக விரைவிலே அழிக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு சிறப்பு அவர்களுடைய அறிவுத்திறன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் யார் யார் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் ஒன்றை வைத்திருந்தார். 7 கொண்ட குழு இருந்தது. யார் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? அதிலே முதலிடத்திலே உமர், 2 அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஸாபித் எப்படிப்பட்டவர் என்றால், எத்தனை பெரிய வாரிசு பிரச்சனை அவர்களிடத்திலே கொண்டு சென்றாலும் உடனடியாக தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். வாரிசு சட்டங்களிலே அவருக்கு நிகழ்ந்து யாரும் இல்லை சஹாபாக்கள். அது போன்று அப்துல்லாஹிப்னு அப்பாஸ்,
நமது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின். இந்த ஏழு பேர் அவர்கள் கொடுக்கக்கூடியதுதான் ஃபத்வா. சஹாபாக்களில் வேறு யாரிடத்திலும் மார்க்க சட்டங்களை பற்றி கேட்கக்கூடாது. இவர்கள் ஏழு பேரிடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். இவர்கள் தான் முஃப்திகள், அவர்கள் தான் இந்த சட்டங்களை சொல்லுவார். அதற்கு பிறகு வந்த காலங்களிலும் சட்டங்களை சொல்வதிலே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் என்பது நமக்கு வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. எவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு ஞானம் இருந்ததோ அந்த அளவிற்கு பணிவும் இருந்தது. ஒரு தடவை ஒருவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்விக்கு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் தெரியவில்லை. உடனே கேட்டவரிடத்திலே சொல்லுகின்றார், எனக்கு இதற்கு பதில் தெரியாது, நீ போய்விடு என்பதாக சொல்லிவிட்டார். அவரும் இவருக்கு தெரியாது போல் இருக்கின்றது என்று போய்விட்டார். போனதற்கு பிறகு தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்து துள்ளி குதித்தார்களாம். எனக்கு தெரியவில்லை, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை, நான் தெரியாது என்று சொன்னேன், அவர் போய்விட்டார். எவ்வளவு சந்தோஷமாக எனக்கு இருக்கின்றது என்று. இன்றைக்கு தெரியாவிட்டாலும் கூட ஏதாவது குழப்பமான பதில் சொல்லுவதிலே மார்க்க அறிஞர்கள் முன்னால் நிற்கின்றார். அறிவில்லாதவர்கள் கூட இன்றைக்கு மார்க்கங்களை சொல்லுவதிலே முன்னணியில் நின்று ஃபத்வாவும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ரொம்ப மோசமான ஒரு செயல். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸ்களை அறிவிப்பதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருந்தாலும் கூட நபி அவர்களினுடைய ஹதீஸுகளை அறிவிப்பதில் ஆதாரமின்றி ஒரு சிறு செய்தியையும் சொல்ல மாட்டார். அவர்கள் என்ன பேச்சை, எந்த வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தை தான். உதாரணமாக இன்னும் என்பதற்கு அரபியிலே வாவ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படிங்கிற வார்த்தையை அதிகப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்லிக்கிட்டே போகும் பொழுது வாவ் அதிகப்படுத்தி சொல்லிடுவாங்க சில நேரத்தில். அதுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம்ல, அதே மாதிரி ஹதீஸ்கள்ல இந்த வாவ் என்ற வார்த்தையை சொன்னால் கூட நபி அவர்கள் சொல்லாததாக இருந்தால் அதை சொல்ல வேண்டும். இதை நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் அதை பயன்படுத்தி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஹதீஸ்களிலே தாராளமாக பொய் செய்திகள் அதிகமாக பரப்பப்படுகிறது. ரொம்ப நாளா எப்பவும் ரமலானுக்கு முன்னால ஒரு வாட்ஸ்அப், இந்த பேஸ்புக்குகள் எல்லாம் ஒரு ஹதீஸ் ஒண்ணு வரும். அது ஹதீஸ சொல்றவர் ஒரு முஸ்லிம் ரஹமத்துல்லாலே இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு முஸ்லிம் அந்த ஹதீஸ் சொல்லுவார். என்னன்னா, யார் முதன் முதலாக ரமலான் வருவதை தெரியப்படுத்துவாரோ அவருக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது. இது ஹதீஸே கிடையாது. இது ஹதீஸின் போட்டு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதை போட்டு ஒருத்தர் ஷேர் பண்ண கிடைக்கிறவங்க, இப்ப நான் அதுக்கு காசு பணம் ஒண்ணு இல்லை இல்ல ஷேர் பண்றதுக்கெல்லாம், ஷேரு லைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்துலயும் அடிச்சு தட்டுறது. யார் யார் இதை ஹதீஸ் என்று வெளிப்படுத்தி பிறருக்கு அனுப்புவார்களோ அவர்களும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னதாக என்ன பாவம் எழுதப்படுமோ அந்த பாவத்தில் இவர்களும் கூட்டாவார். நபி அவர்களுடைய ஹதீஸுகளிலே பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தூண் போன்றது. ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், யார் அதை நிறைவேற்றுகின்றார்களோ அவன் அந்த தூணை நிலைநிறுத்தியவனாவான். ஒமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன், யார் தொழுகையை முறித்து விட்டானோ தொழவில்லையோ அவன் அந்த தூணை இடித்தவன் போன்றாவான். இது ரொம்ப பேச்சாளர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் சொல்வதை நாம கேட்டிருப்போம். நம்மளுக்கும் நிறைய இது மூளையில ஏறி இருந்திருக்கான். இது ஹதீஸே கிடையாது, ஹதீஸே கிடையாது. இது எப்படி இவ்வளவு பிரபலமானது அப்படிங்கிறதே தெரியும். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸுகளை சொல்வதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஒரு சிறு செய்தி கூட நபி அவர்கள் சொல்லாத செய்தி அங்கிருந்து வராது. அதுபோல அவர்களுடைய தயாளத்தன்மை, அதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. அந்த நேரம் ஒரு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தின் நேரம், எல்லாருக்கும் எக்கச்சக்கமா பணம் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு.
அப்போது மக்காவினுடைய வீதிகளிலே பஜார்ல ஒருவர் வருகின்றார். அவர் ஒரு கடையில போய் வாகனங்களுக்கு கால்நடைகளுக்கு தீவனம் இருக்கக்கூடிய ஒரு கடை, அந்த கடையில் சென்று தீவனம் வாங்குகின்றார். தன்னுடைய வாகனத்திற்கு தன்னுடைய குதிரைக்கு தீவனம் வாங்குகின்றார். தீவனம் வாங்கிவிட்டு அந்த கடைக்காரரிடத்திலே சொல்லுகின்றார், என்னிடத்திலே காசு இல்லை, நாளைக்கு வந்து உங்களுக்கு தருகின்றேன், கடனாக தாருங்கள், நாளைக்கோ என்றைக்கோ நான் தருகின்றேன், கடனாக எனக்கு தாருங்கள். அந்த கடைக்காரரும் கடனாக கொடுக்கின்றார். இதை இன்னொருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். இதுல என்ன ஆச்சரியங்கிறீங்களா? கடையில காசு இல்ல, கடன் வாங்கிட்டு போறாரு, இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? ஆமா, அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஆச்சரியத்திலே மூழ்கியவர் நேராக யார் அந்த கடன் வாங்கினாரோ அவருடைய வீட்டுக்கு நேர போறார். போய் அவர்களுடைய வீட்டார்களிடத்திலே கேட்கின்றார், நேற்று கனிமத்து பொருள் வேறு நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த நாடுகளிலிருந்து வந்த பொருள்களிலே எல்லோருக்கும் பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் 4000 திருகம் அப்துல்லாவிற்கும் கொடுக்கப்பட்டது. அதை அவர் வாங்கினாரா இல்லையா? வாங்கினார். என்னென்ன கிடைத்தது? 4000 திருகமும் ஒரு வெல்வெட் துணியும் கிடைத்தது. நேற்றுதான் 4000 திருகம் அவருக்கு கனிமத்தாக கிடைத்திருக்க இன்றைக்கு அவர் கடையில் வந்து கடன் வாங்குகின்றாரு, என்ன காரணம்? அந்த வீட்டுக்கார அம்மா பதில் சொன்னாங்களாம், 4000 திருகங்களையும் நேற்றே அவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட்டார். இன்னைக்கு ஒரு காசு கூட கிடையாது. அந்த வெல்வெட்டு துணியை எடுத்துக்கொண்டு இன்று காலையிலே சென்றார், போகும் வழியிலே ஒரு ஏழைக்கு நான் அதை கொடுத்து விட்டு வந்து விட்டேன் என்றார். எவ்வளவு எளிமை, எவ்வளவு பரோபகார சிந்தனை, எந்த அளவிற்கு தயால உள்ளம். நாளைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட யோசிக்காம அல்லாஹ்வுடைய பாதையிலே தானம் செய்து தர்மம் செய்வதிலே நபித்தோழர்களை விட மிஞ்சியவர்களை நம்மால் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய தயால குணம். ஆனால் இத்தனைக்கும் அவர்கள் நினைத்திருந்தால் பெருவாழ்வு வாழ்ந்திருக்கலாம். இது ஒரு பெரிய டிரேடர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய வியாபாரி. சாதாரணமாக ஒரு குதிரையை அவர்கள் வியாபாரம் செய்தாலே 1000 திருகங்கள் சம்பாதித்து விடுவார்களாம். அன்றைக்கு இன்றைக்கு கூட 1000 திருகம் என்பது ஒரு பெரிய காசு, 4000 திருகம் என்பது பெருங்கொண்ட தொகை. அதை அப்படியே கொடுத்து விட்டார்கள் என்றால் தயாளத்தன்மையிலே அந்த தோழர்களுக்கு நிகராக நாம் வேறு யாரையும் பார்க்க முடியும். ஆனால் எளிமையினுடைய உச்சக்கட்டம், இடுப்பு சீலை, இடுப்பிலே கட்டி இருக்கக்கூடிய துணி கூட கந்தலாக இருக்கும். ஒரு தடவை ஹுராசான் நாட்டிலிருந்து அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் வருகின்றார், அவருடைய தோழர். இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் மிகவும் ஆய்ந்து ஆதாரத்துடன் சொல்கின்றார். வந்தவர் ஒரு துணியை எடுத்து, இது உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொண்டு வந்தேன் என்று கொடுக்கின்றார். அந்த துணியை வாங்கிவிட்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த நண்பரிடத்திலே கேட்டார்கள், இது பட்டு துணியா என்பதாக கேட்டார். இல்லை, இது பருத்தி துணி. பருத்தி துணி என்றால் இது இவ்வளவு மென்மையாக இருக்கிறது. ஆமா, இது ரொம்ப விலை உயர்ந்த துணி. உடனே அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டு சொன்னாங்களாம், இவ்வளவு மென்மையான துணிகளை நான் அணிந்தால் எனக்கு பெருமையும் கர்வமும் வந்துவிடும். அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை நாளை நரகத்திலே போட்டு விடுவான், எனக்கு இது வேண்டாம். அவர்களுடைய வீட்டில் இருந்த மொத்த பொருள்களுடைய எண்ணிக்கையும் 100 திருகம் அளவிற்கு கூட கிடையாது. ஒரு சாதாரண குடில், அதில் படுக்கை, ஒரு துணி, சில பாத்திரங்கள். அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுதும் மதீனாவில் வாழ்ந்த காலங்களிலே வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். கல்யாணம் முடிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலில் தான் அவர் படுப்பார். நபி அவர்களுடைய பள்ளிவாசல் வாலிபர்களுக்கு தங்குவிடமாகவும் அந்த நேரத்திலே இருந்தது.
திருமணம் முடிக்கும் வரைக்கும் பள்ளிவாசலில் தான் படுத்துக் கொண்டிருந்தார். சில நேரங்களிலே நான் எழுந்து செல்லும் பொழுது பக்கத்திலே நாய்களும் படுத்திருக்கும் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். பிறகு எடுத்து வந்த அந்த இடங்களை நாங்கள் சுத்தம் செய்துவிட்டு சுபுவுக்கு வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் அதை தயார் செய்து விடுவோம். இந்த அளவிற்கு வாழ்ந்தவர்கள். கடைசி நேரம் ஹிஜ்ரி 74 ஆண்டு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 80 வயது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களை அழைக்கின்றான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழைத்து கேட்கின்றான், அப்துல்லா நீர் இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்லுகின்ற? முகத்திற்கு நேராக சொல்லுகின்றார்கள், மிக பெரும் கொடுங்கோலன் நீ, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அழிக்க வந்தவன் நீ. அவன் அதிர்ந்து போய் விடுகின்றான். மக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார். நீர் யாரிடத்திலே பேசுகின்றீர் என்பது தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை சுக்கு நூறாக அடித்தவனிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மக்களை எல்லாம் போகச் சொல்லிவிட்டு தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவனுடைய காலிலே விஷம் தோய்ந்த அம்பை எரிய சொல்லுகின்றான். மக்கள் இருக்கும் நேரத்தில் அல்ல, எல்லோரும் போனதற்கு பின்னால் அவர்களுடைய காலில் விஷம் தோய்ந்த அம்பு எரியப்படுகிறது. அதுவே அவர்களது மரணத்திற்கும் காரணமான. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்களுடைய சொத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களிடத்தெல்லாம் மிகப்பெரிய அன்பையும் நேசத்தையும் எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய ஆலோசனையையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டாலும் நமக்கான முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள். நான் இன்றைக்கு அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் உங்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். இறுதியாக அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். முதலாவது, நபி அவர்களின் மீது அன்பை அதிகமாக்க வேண்டும். இரண்டாவது, அவர்கள் எப்படி மற்றவர்களிடத்திலே குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்டார்களோ அந்த குர்ஆனை ஓதியும் குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பதையும் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, குர்ஆனை ஓதும் போது பொருள் தெரிந்து அதனுடைய அன்பில் லயிக்க வேண்டும். நான்காவது, படாடோபம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, எந்த நேரத்திலும் உண்மையை சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சஹாபாக்களினுடைய நிழலை படரச் செய்வானாக. அந்த புண்ணியவான்களோடு சொர்க்கத்திலே ஒன்றிணைவதற்கு வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.